அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 5 மினிட்ஸ் லைப்ரரி யூடியூப் சேனல். ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக முதுநிலை நூலகம் மற்றும் தகவல் அறிவியல் துறையின் மூலம் அறியா தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த 5 மினிட்ஸ் லைப்ரரி சேனல் துவங்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நூலக தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் சிங்கார சென்னையிலே மிக சீரும் சிறப்புமாய் அமைந்துள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி இந்த காணொளி அமையப்போகுது. முன்னாள் தமிழக முதலமைச்சர் சி.என். அண்ணாதுரையின் 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியன்று முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் மு. கருணாநிதி அவர்களால் இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. இதோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம். அந்த நூலகத்தில் சேகரிக்கப்பட்டவை அப்படின்னா நூல்கள், ஆய்விதழ்கள், இதழ்கள், பிரெயில் படைப்புகள், கையெழுத்து படிகள் ஆகும். இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட நுழைவாயில் பகுதி. இது ஆசியாவிலேயே 2வது மிக பெரிய நூலகமாகும். இந்தியாவிலேயே அதிக நூல்கள் கொண்ட நூலகம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான். இங்கே 300,000-க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் இருக்குது. அதோட ஆராய்ச்சி மாணவர்களுக்காக உலக அளவில் பிரபலமான 3000 மின் இதழ்களும் இந்த நூலகத்தில் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட சிறப்பம்சம் டிஜிட்டல் லைப்ரரி தான். மொழிகளோட ஆராய்ச்சிக்காக வேறு எங்கேயும் கிடைக்காத அரிய புத்தகங்கள் இந்த டிஜிட்டல் லைப்ரரியில் இருக்குது. நூலகத்தோட மற்றொரு சிறப்பம்சம் அப்படின்னாக்க இந்த நூலகம் உலக இணையமின் நூலகத்தோடையும் யுனெஸ்கோவோட உலக இணையமின் நூலகத்தோடையும் இணைக்கப்பட்டிருக்கு. இங்கு தமிழ் வழி போட்டி தேர்வுக்கு தயாராக அனைத்து நூல்களும் இருக்குது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 1000 ஆடியோ புத்தகங்களும் இந்த நூலகத்தில் இருக்குது. அதோட பார்வையற்றவர்கள் மொபைல் ஆப் வழியாகவும் இணையதளம் வழியாகவும் படிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் இந்த நூலகம் செஞ்சு கொடுத்துருக்கு. இந்த நூலகத்தில் 8 தளங்கள் இருக்குது. இதில் தரைத்தளத்தில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று சொந்த நூல்கள் பயன்படுத்தும் பிரிவு. அதாவது பயனாளர்கள் தங்களோட சொந்த நூல்களையோ அல்லது மடிக்கணினிகளையோ கொண்டு வந்து படிப்பதற்கான ஒரு தனி பிரிவு ஆகும். இன்னொரு பிரிவு மெய்ப்புள்ள அரைக்கூவலர் பிரிவு. இது பார்வையற்றவர்களுக்காக உள்ள ஒரு பிரிவு. இந்த பிரிவில் 500க்கும் மேற்பட்ட பிரெய்லி புத்தகங்களும் 400க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகளும் இருக்குது. இதுதான் மெய்ப்புல அரைக்கூவலர் பிரிவுக்கான ஒரு புகைப்படம். முதல் தளம். இந்த தளத்திலையும் 2 பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவு நாளிதழ்கள் மற்றும் பருவ இதழ்கள் பிரிவு. இதில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் மற்றும் தெலுங்கு போன்ற பல மொழிகளில் பல நாளிதழ்களும் பருவ இதழ்களும் இருக்குது. இன்னொரு பிரிவு குழந்தைகள் பிரிவு. இந்த குழந்தைகள் பிரிவு 15,000 சதுரடி பரப்பில் குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு 100 பிரிவு ஆகும். இதில் 20,000-க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் அவர்களோட பயன்பாட்டிற்காக வச்சுருக்காங்க. இந்த பிரிவில் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மட்டும்தான் அனுமதி. முதல் தளம் குழந்தைகளுக்கு ஒரு பூங்கா போல காட்சியளிக்குது. இதுதான் குழந்தைகளோட புத்தக பூங்கா. இரண்டாம் தளம். இந்த தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. இந்த தமிழ் நூல்கள் ஆ மற்றும் ஆ என 2 பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. மூன்றாம் தளம். இந்த தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் ஆகிய பிரிவுகளில் நூல்கள் இருக்குது. 3வது முதல் 7ஆம் தளம் வரை ஆங்கில நூல்கள் பாட வரியாக பகுத்து வச்சுருக்காங்க. நான்காம் தளம். இந்த தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல் கல்வி ஆகிய பிரிவுகளுக்கான புத்தகம் இருக்குது. 5ஆம் தளம். இந்த தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவ பிரிவு சார்ந்த நூல்கள் இருக்குது. 6ஆம் தளம். இந்த தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை பிரிவு சார்ந்த நூல்கள் வச்சுருக்காங்க. இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட உள்ளமைப்புக்கான புகைப்படம். 7ஆம் தளம். இந்த தளத்தில்
வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ் திசை சுவடிகள் போன்ற பிரிவுகளுக்கான நூல்கள் இருக்கு. இதுதான் அரசு கீழ் திசை சுவடி ஆகும். 8 தளம். இந்த தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தோட அலுவலக பிரிவு இருக்கு. இந்த நூலகத்தில் கூட்ட அரங்கு, கலை அரங்கு, கருத்தரங்கு கூடம், கண்காட்சி அரங்கு என பல வகை அரங்குகள் இருக்கு. இந்த நூலகத்தில் ஒரு நிகழ்ச்சி காணப்படும். அதாவது வாரந்தோறும் சனிக்கிழமை ஒரு ஆளுமையோட பொன்மாலை பொழுது அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. இந்த நூலகத்தோட யூடியூப் சேனலில் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுது. மேலும் இந்த நூலகத்தோட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா www.annacenturylibrary.org என்ற இணையதளத்தை அணுகுங்கள். இந்த அண்ணா செஞ்சுரி லைப்ரரியில் நீங்களும் ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னா அண்ணா செஞ்சுரி லைப்ரரி என்ற ஹோம் பேஜை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுனீங்கன்னா அந்த லைப்ரரியில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிடலாம். நன்றி. இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்களோட இந்த 5 Minutes லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.